வெல்கம் டு தமிழ் சென்னிவுட். இன்னைக்கு 2022-26 போட்டி லக்னோ விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருக்கு. இதில் டாஸ் வெற்றி பெற்ற மும்பை அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. ஸோ லக்னோ அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்த கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக் அவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் வேற லெவலில் இருந்துச்சு. தொடக்கத்திலேயே ஒரு ஓவருக்கு 10 ரன்னு மேட்சை வேற மாதிரி கொண்டு போனாங்க. இருந்தாலும் 5வது ஓவரில் 3வது பால் 52 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக குயின்டன் டிகாக் 13 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது ஃபேவியன் நலன் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள அந்த மனிஷ் பாண்டே திடீர்னு அதிரடி ஆட ஆரம்பிச்சாரு. கேஎல் ராகுலும் அதிரடியா மேட்சை கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஒரு ஓவருக்கு 8-10 அதிரடியா விளையாண்டு இருந்தாங்க. இருந்தாலும் 13வது ஓவரில் 2வது பால்ல 124 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டா மனிஷ் பாண்டே அவுட் ஆயிட்டாங்க. மனிஷ் பாண்டே இந்த மேட்ச்ல 29 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருந்தாங்க. இதுல 6 பவுண்டரிகள் அடங்கும். மனிஷ் பாண்டே விக்கெட்டை முருகன் அஸ்வின் பந்து வீசி கிளீன் போல்டாக இருப்பார் மனிஷ் பாண்டே. அடுத்ததாக வந்த மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பார். இருந்தாலும் 16வது ஓவரில் 155 ரன் லக்னோன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆயிருப்பார். மார்க்கஸ் ஸ்டானிஸ் 9 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது உனட் கட் போட்ட பாலில் ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு மார்க்கஸ் ஸ்டானிஸ் வெளில போயிடுவார். அடுத்ததாக வந்த தீபக் கூடா மேட்சை இறுதி வரையும் கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பார். தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளாண்ட கே எல் ராகுல் இந்த மேட்சில் 58 பாலுக்கு அவருடைய செஞ்சுரியை பூர்த்தி செய்வார். ஸோ அவருடைய 100வது மேட்ச் இன்னைக்கு ஐபிஎல்ல. அதே போல் மும்பைக்கு எதிராக 2வது முறையாக செஞ்சுரி அடிச்சு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி ஐபிஎல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. கடந்த சில போட்டிகளாக அவர் ஒழுங்காகவே விளையாடலை, ஆனால் இந்த மேட்சில் செஞ்சுரி அடித்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கே எல் ராகுல் 60 பாலுக்கு 103 ரன் அடித்தார். இதில் 9 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கும். தீபக் கூடா 19வது ஓவரில் 4வது பாலில் 198 ரன் லக்னோன் இருக்கும்போது அவுட் ஆயிடுவார். தீபக் கூட 8 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது உனட் கட் போட்ட பாலை இசான் கிஷன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக லாஸ்ட் ஓவரில் சூப்பராக வீசியிருப்பார் உனட் கட். 4 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு முக்கிய விக்கெட்டை எடுத்ததுனால லக்னோன் 20 ஓவர் முடியல 4 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 200 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற டார்கெட்டோட மும்பை அணி விளையாண்டுட்டு இருக்காங்க. மும்பை அணி வந்துச்சு தரப்பில் ஒன் அட் கட் 4 ஓவர் வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்த ஒரு விக்கெட்டும், முருகன் அஸ்வின் 4 ஓவர் வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்த ஒரு விக்கெட்டும், ஃபேவன் எல்லாம் 4 ஓவர் வீசி 56 ரன்களை விட்டு கொடுத்த ஒரு விக்கெட்டும், டைமில் மில்லர்ஸ் 3 ஓவர் வீசி 54 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்சில் டைமில் மில்லர்ஸ் ஃபேவன் அலன் ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரன்களை வாரி இறச்சிருக்காங்க. தற்போது மும்பை அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடியல ரோஹித் சர்மா 7 பாலுக்கு 6 ரன் இருக்கும்போது அவேஸ்கான் போட்ட பாலில் குயின்டன் டிகாக்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். தற்போது பிரிட்டோரியஸ் இசான் கிஷன் பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் 5 ஓவர் வரையும் ஒரு ஓவருக்கு 10 ரன் அடித்தா இந்த மேட்சில் மும்பை அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சில் மும்பை அணி வெற்றி பெறுவாங்களா, லக்னோ அணியுடைய பேட்டிங் கேஎல் ராகுலுடைய செஞ்சுரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.